ஒரு நாட்டின் தலைநகரம் அந்நாட்டின் வலிமையின் அடையாளமாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் கஸ்தூரிபாய் மார்க் மற்றும் ஆப்பிரிக்கா அவென்யூவில் பாதுகாப்பு படைகளின் புதிய அலுவலக வளாகத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றிய அவர், ஜனநாயகத்தின் தாயாக திகழும் இந்தியாவின் தலைநகரம் இதனை பிரதிபலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு அலுவலக வளாகப் பணிகள் 24 மாதங்களில் முடிக்கப்பட வேண்டும் என்ற இலக்குடன் தொடங்கப்பட்டதாகவும், ஆனால் 12 மாதங்களிலேயே இதனை நிறைவு செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த திட்டப்பணிகளின் காரணமாக கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையிலும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டார். சிரமம் இல்லாத எளிதான வாழ்க்கை, எளிதாக தொழில் தொடங்குதல் போன்றவற்றில் கவனம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் நவீன உள்கட்டமைப்புக்கும் சம அளவிலான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் எழுச்சியாக இது கருதப்படுகிறது என்றார் அவர். புதிய பாதுகாப்பு வளாகங்கள் புதிய இந்தியாவின் அடையாளமாக திகழும் என்றும், ராணுவத்தின் வலிமையை அது பறைசாற்றும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஆசாதி கே 75வே வர்ஷ் மே ஆஜ் ஹம் தேஷ் கி ராஜதானி கோ நயே பாரத் கி ஆவஷ்யக்தாவோ ஔர் ஆகாங்க்ஷாவோ கே அனுசார் விக்சித் கர்னே கி தரப் एक महत्वपूर्ण कदम बढ़ा रहे हैं। ये नया डिफेंस ऑफिस कॉम्प्लेक्स हमारी सेनाओं के कामकाज को अधिक सुविधाजनक, अधिक प्रभावी बनाने के प्रयासों को और सशक्त करने वाला है। இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முந்தைய கட்டடங்கள் மோசமாக சிதிலமடைந்து அதிகாரிகள் பணிபுரிவதற்கு ஏற்றதாக இல்லாததால் புதிய வளாகம் அவசியமாகியுள்ளது என்று கூறினார். வளாகத்தில் உள்ள இடத்தை சரியாக பயன்படுத்தி கட்டடங்கள் எழுந்துள்ளதாகவும், புதிய வளாகத்தில் அமைதியான பணிச்சூழலின் கீழ் 7000 பேருக்கு மேல் பணிபுரிய முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். निर्धारित समय में मैंने एक साल के अंदर ही यह पूरा हुआ हो गया। इस अवसर पर प्रधानमंत्री जी के प्रति मैं आभार व्यक्त करना चाहूंगा, जिनके नेतृत्व में सरकार बनने के साथ ही रक्षा सशक्तिकरण का काम बड़ी तेजी के साथ प्रारंभ हुआ है। यह तो अभी एक शुरुआत मात्र है और सेंट्रल विस्टा के रीडेवलपमेंट की शुरुआत नेशनल वार मेमोरियल के साथ होना, मैं समझता हूं स्वयं इस प्रकार की आपकी दूरदर्शिता और हमारी सेनाओं के प्रति आपके कमिटमेंट को यह दर्शाता है। இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, முப்படைகளின் தளபதி ஜெனரல் பிபின் ராவத், ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் நரவானே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாதுகாப்பு அலுவலக வளாகத்திற்கு வருகை புரிந்த பிரதமர் நரேந்திர மோடி சென்ட்ரல் விஸ்டா வலைதளத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் முப்படைகளின் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார்.